மச்சா நைட்டு சரக்கா? ஆமாம் மச்சா. ஒரு புல்லு மட்டும் வாங்கி கொடுத்துருந்தா ஆக்கா அடி தெரியாது, இல்லை ஃபுல்லு வரையா மூட்டைக்காரு. அந்த மலைக்கு போகலாமா? ஆ ஓகே மச்சான், அங்கேயே போயிடுவோம். ஏ மச்சான் அங்கே பாரு, ஒருத்தன் வெய்ய காலத்தில் ஸ்வெட்டர் போட்டு வந்துட்டுக்கிறான். ஏய் புறாவண்ணா, வண்டி திருப்புடா திருப்புடா டக்குன்னு. தம்பே முன்னாடி வீல் பஞ்சர் ஆயிருக்குமா? வண்டி வெளியே நிக்குது, ஆளை காணோம். வா உள்ள போய் பார்க்கலாம். டேய் ஏன்டா அடிச்ச? நாங்கடா அடிச்சேன். பின்ன யாரா அடிச்சா? செத்து போனவங்க தாத்தா. டேய் காமெடி பண்ணாரா? டேய் கோகுல், டேய் யார் அடிச்சது? டேய் டா டா, டேய் யார் அடிக்குது? டேய் பேய்டா, நீ ஓடுற ஓடுற. டேய் கோகுல் தனியா மாட்டிக்கிட்டானேடா. டேய் அந்த பொண்ணுகிட்ட இருந்து வீடியோ மெசேஜ் வந்துருக்குடா. ஏய் என்னடா கோகுல் அடி வாங்குறான்? யார் மெசேஜ் அவ்வளோதான் கொண்டுட்டோமேடா. ஒருவேளை குழச்சிரு போலோ, மனத்தை போட்டு எடுத்துலேயே பார்ப்போம். இதுதான்டா போட்டோம். ஏ ஆமாடா, எங்கடா மூட்டையை காணும்? ஒருவேளை தண்ணியில் மூழ்கிருக்குமோ? இல்லைடா, மூட்டை தண்ணியில் அடிச்சு போயிருக்கோம்டா. டேய் இந்த கூவத்தோட முடிவு எங்கடா இருக்கு? டேய் இரு, அங்கே தாண்டா ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தன் ரொம்ப வருஷமும் வாழ்ந்துட்டு சொல்லுவாங்க. அவன் வீடு வந்து இந்த கூவத்தோட முடிவில் தாண்டா இருக்குது. இப்படி போனவங்க போக முடியுமா? ஆ போகலாம்டா. ஒருவேளை அந்த சயின்டிஸ்ட் அந்த மூட்டையை பார்த்துருந்தா. என்ன வித்தியாசமான பொருளா இருக்கு? என்னடா ட்ரக்ஸ்லாம் இருக்கு? என்னடா அப்படி பாக்குறேன்? மச்சான்.
வாடா வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். டே, அந்த மூட்டில் இருந்த பொண்ணு என்னடா பண்ண? என்னுடைய ஆராய்ச்சிக்கு ஒரு உயிரிட்ட உடல் தேவைப்பட்டது. அப்போதுதான் அந்த மூட்டையை கண்டேன். அதில் இருந்த சடலத்தை என் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திக் கொண்டேன். என்னுடைய ஆராய்ச்சியானது அந்த உடலை இன்விசிபிளாக மாற்றுவது தான். எதிர்பாராது அந்த உடல் உயிருடன் இன்விசிபிளாக மாறிட்டது. வெற்றி அடைந்தது. இருந்த என்னை அவள் தாக்கினாள். என்னை ஏன் இப்படி மாத்தினாய் என்று என்னை அடித்தாள். அதற்கு நான் அவளிடம், நான் உன்னை பழையபடி மாற்றி விடுகிறேன் என்று சொன்னதும் அவள், இல்லை, சிலரை நான் பழி வாங்க வேண்டியுள்ளது, அதனால் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். அந்த பொண்ணை கொல்றதுக்கு என்னடா வழி? சொல்லிவிடுகிறேன், சொல்லிவிடுகிறேன். சாதாரண மனிதர்களால் அவளை காண இயலாது. ஆனால் நான் கண்டுபிடித்த இந்த கண்ணாடி வழியாக பார்த்தால் அவள் இன்விசிபிளாக இருந்தால் கூட அவளின் பாடி ஃப்ளூயிட் மூமெண்ட்டை வைத்து அவளை காண முடியும். அந்த மனிதனையே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறான். எங்கே கட்டி தூக்கி போட்டுருவாங்க? அஸ்வின், அவளோட பைக்குடா. வாங்கடா வாங்க, நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். கண்ணாடி போடுறோம். டேய், அவங்க தெரியறாடா, கொல்றா அவள. டேய், பஸ்தி கண்டு செய்யமாட்டா, சாவுமாட்டா. இல்லடா, உன்ன சாவிட மாட்டா. எங்கடா, உன்ன பண்ணது உன் ஃப்ரெண்டு தான். அந்த சயின்டிஸ்ட் உங்களுக்கு பயந்து எல்லாத்தையும் சொன்னான்னு நினைச்சியா? அவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்ல சொன்னதுனால தான் உங்க ஃப்ரெண்டை இன்விசிபிளா மாத்தினதுனால தான் உங்க கையாலேயே உங்க ஃப்ரெண்டை கொல்ல வச்சதும் நான் தான். இப்போ உங்களை பழி வாங்க போறதும் நான் தான். உயிர் எடுக்கிறது உயிர் போற வரைக்கும் வலி, ஊனப்படுத்துறது உயிர் எடுக்கிற வரைக்கும் வலி. பெண்களை பலவீனமா படிச்சு ஆண்களை பலமா படிச்சுட்டு ஆண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் தான். ஆனா இங்க என்ன நடக்குது? இந்தியா முழுக்க போன வருஷத்துல மட்டும் 3500 ரேப் கேஸ் பதிவாயிருக்கு. தப்பு பண்ற எவனுக்கும் பயம் இல்ல. இதுக்கு மேல தப்பு பண்ணனா தண்டனை கிடைக்குங்கிற பயம் வரணும். அது வர நான் பழி வாங்கி கொண்டே இருப்பேன். இந்த மாதிரி மாடுவேண்ணா.
ஸ்கிரீன் விட்டு எந்திரிச்சு ஓடுறா, டேய் ஓடுறா சக்தி, போடுறா அவனை, குத்துறா குத்துறா குத்துறா, மூணு குத்து மேல. டேய் நீ தாண்டா நம்ம ஃப்ரெண்ட குத்திட்ட, ஐயோ. ஹாய், ஏன்டா